கொரோனா பேரிடர் உலகின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது. பெருந்தொற்றுக்கு பிறகு கடந்த 1.5 ஆண்டுகளில் மக்களின் வாழ்க்கை சூழல் பல மடங்கு மாறிவிட்டது. அதிகாலையில் கண் விழித்து அவசர அவசரமாக கிளம்பி மென்றும் மெல்லாமலும் காலை உணவை முடித்து புத்தக பைகளை சுமந்தபடி சீருடையில் செல்லும் மாணவர்களை காணும் காட்சிகளுக்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது கொரோனா. விடுமுறை நாட்களை எதிர்நோக்கி தினமும் கேலண்டர் பேப்பரை கிழித்த காலம் போய் எப்போது பள்ளி திறப்பார்களோ என மாணவர்களுக்கே சலிப்பு ஏற்படும் அளவுக்கு விடுமுறைகளை அள்ளி கொட்டிவிட்டது கொரோனா. ஆன்லைன் வகுப்பும் சில மணி நேரங்கள் தான் என்பதால் ஓய்வு நேரத்தை எப்படி கழிப்பது என்பதே பல வீடுகளில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் கவலை. இப்படியாக ஓய்வு நேரத்தில் என்ன செய்யலாம் என்ற சிந்தனையில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு வழிகாட்டுகிறது சிவகாசியை அடுத்த செங்கமல நாச்சியார்புரம் கிராமம். இங்குள்ள தனியார் மைதானம் பள்ளி மாணவர்களின் சாகச வித்தைகளின் ஆடுகளமாக உருவெடுத்திருக்கிறது. காலையிலும் மாலையிலும் சிறுவர் சிறுமியர்களின் வீர தீர விளையாட்டுகளால் பரபரப்பாக காணப்படுகிறது இந்த மைதானம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பு இல்லாத ஓய்வு நேரத்தை வீணடிக்காமல் இங்கு சிலம்பம், வேல்கம்பு, சுருள்வாள் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்கின்றனர். கொரோனா டயத்தினால ஸ்கூல் லீவ் விட்டதுனால நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் நடக்குது. வீட்டில் மற்றபடி சும்மா இருக்கிறதுனால வீட்டில் சிலம்பம் கற்றுக்க வர சொன்னாங்க. நானும் சிலம்பம் கற்றுக்க கொரோனா வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ரெட்டக்கம்பு, சுருள்வாள், வேல்கம்பு, தீப்பந்தம் இதெல்லாம் அதனால தெரியும். முதலில் ஒருவர் இருவர் என வரத் தொடங்கி தற்போது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்காப்பு கலைகளை கற்று வருகின்றனர். ஆண்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் பெண்களும் அதீத ஆர்வத்துடன் தற்காப்பு கலைகளை கற்று வருகின்றனர். தற்காப்பு கலைகளை அனுதினமும் நேரம் ஒதுக்கி பயிற்சி பெறுவது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு கூறுகின்றனர். ஆன்லைன் கிளாஸும் நடக்குது, நல்லா படிக்கவும் சரி, சிரமம் கிளாஸும் போகிறேன், டியூஷன்னால டியூஷனுக்கும் போகிறேன். ரெட்டக்கம்பு, சுருள்வாள், அடுத்து ஒத்தக்கம்பில் வாரி வெட்டு, இந்த மாதிரி நிறையா தெரியும். அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் படிக்கிறதுனால எனக்கு ஜாலியாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த சிலம்பம் கிளாஸுக்கு வந்ததுனால பள்ளி கல்லூரிகளில் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படும் சிலம்பக் கலையை ஒலிம்பிக்கில் பங்கேற்க ஒன்றிய மாநில அரசுகள் வலியுறுத்தினால் தமிழர்களின் பாரம்பரிய கலைக்கு உலக அரங்கில் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் பதக்கங்களையும் குவிக்கலாம் என்றும் பயிற்சியாளர் சக்தீஸ்வரன் கூறுகிறார். எல்லா விதத்துக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம். அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. சிலம்பத்தை இப்போ தான் பாடப்பிரிவினையாக பள்ளியோடத்தில் சேர்த்துருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போய் சிலம்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சிலம்பம் போச்சுனாவே நம்மளோட மாணவர்கள் எல்லாமே ஒலிம்பிக் லெவலில் பதக்கங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. பள்ளி மாணவர்களின் ஓய்வு நேரத்தை ஆரோக்கியமாக செலவிடுவதற்கு செங்கமல நாச்சியார்புரம் நல்வழி காட்டுகிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.